பல கோடி உள்ளங்களை வென்ற தமிழகத்தின் நம்பர் ஒன் தொடர் செம்பருத்தியின் புதிய கதைக்களத்தில் புதிய கதாபாத்திரங்களோடு உங்கள் அபிமான செம்பருத்தியின். எல்லாருக்குமே ஒரு சூப்பரான வணக்கம். எஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரோடையுமே ஒரு ஃபேவரட்டான சீரியல் நம்மளோட செம்பருத்தி. எஸ், செம்பருத்தி சீரியல் பார்த்தீங்கன்னு சொன்னால் லாட்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் அந்த சீரியலுக்குன்னு சொல்லலாம். அவ்வளோ அவ்வளோ ஃபேன்ஸ் கார்த்திகா இருக்கட்டும், நம்மளோட சுபானாக்கா இருக்கட்டும், நிறைய ஃபேன்ஸ் வந்திருந்தாங்க. அந்த சீரியலுக்குமே நிறைய ஃபேன்ஸ் வந்திருந்தாங்க. இன்று வரைக்கும் வி வில் செம்பருத்தி, செம்பருத்தி டூ அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பில் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது செம்பருத்தி டூவில் யார் யார் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் தான் போட்டிருக்கோம். ஆல்ரெடி நம்மளோட அகிலாண்டேஸ்வரியா யார் நல்லா நடிச்சா இருந்தால் நல்லா இருக்கும், அண்ட் செம்பருத்தியா யார் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏக்ராஜா நடிச்ச கேரக்டர் ஆதி, ஆதி கடவுள் அகிலாண்டேஸ்வரியோட பையன் ஆதி, யார் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தான் பார்க்க போறோம். ஆதியா நடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் லாஸ்ட் தடவை பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்த்திக் ராஜாக்கு பதிலாக நம்மளோட அக்னி வந்தாங்க. ஸோ அவங்களோட கேரக்டர் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கல. ஸோ இந்த தடவை யார் சீசன் டூவில் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மக்களோட ஒரு மைண்ட் செட்ல இருந்து எங்களோட ஒரு ட்ரீமில் இருந்த ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், ஆதியா நடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தாலும் பட் ஆதினா அந்த கேரக்டர் அந்த தாடி வச்சு ஒரு மாசா அப்படின்றதுல இப்போத்தையே பொறுத்த வரைக்கும் நம்மளோட நவீன் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு கணிப்பு. பிகாஸ் நவீனை பார்த்தீங்கன்னு சொன்னால் சில் நம்மளோட கலர்ஸ் தமிழில் நிறைய நாடகங்களில் நடிச்சிருக்காங்க. அதாவது லேட்டஸ்ட்டாக கூட கண்ட நாள் முதல் நாடகமாக இருக்கட்டும், இதயத்தை திருடாதையாக இருக்கட்டும், அவங்களோட அந்த பேருக்கு ரொம்பவே நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க. அந்த சஹானா சிவான்னு ஒரு பேருக்கு ரொம்பவே நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த தடவை அவங்க நடித்தா நல்லாயிருக்கும்ன்ற எந்த கணிப்பும் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு கார்த்திகான ஒரு ஸ்டைலிஷ் தன்மை, ஒரு ஒரு சும்மா ஒரு கெத் ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த சீரியலில் யார் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது உங்களோட கருத்து கணிப்பில் யார் இருக்காங்க உங்களோட மனசுக்குள்ள இவன் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோம். யஸ், நான் கார்த்திக் ஃபேன், நான் கார்த்திக் ஃபேன்னா கார்த்திக் தான் நடிக்கணும், நோ ஒன் ரீப்ளேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. இது ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜின். ஏன்னா அவங்க நடிக்க மாட்டாங்கன்னு நமக்கே தெரியும். ஏன்னா அவங்க வேறு வேறு சீரியல்ஸில் ரெண்டு பேருமே எல்லாருமே பிஸியாக இருக்காங்க. ஸோ உங்களோட கருத்து கணிப்பில் யார் வர்றாங்க, அவங்க நிஜமாகவே நம்மளோட செம்பருத்தி சீசன் டூவில் வர்றாங்களா அப்படின்றதும் நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு சில இணைந்திருங்க. அட்டகாசமான அப்டேட்டுகளோடு உங்களை சந்திக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ரொம்ப நன்றி, வணக்கம், பாய்.